தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட். தவக்காலத்தினுடைய 9ஆம் நாள்ல இருக்கிறோம். நிழல்களின் நிஜங்களுடைய 9ஆம் நாள்ல இருக்கிறோம். நேற்று பாஸ்கா ஆட்டு குட்டியை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பாஸ்கா உணவில் பயன்படுத்துகின்ற ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், அந்த அப்பம். அந்த அப்பமும் இயேசுவும். அந்த நிழல் இருக்கா இயேசுவில் அற்பமா? இந்த அப்பத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற ஒரு பேர் உண்டு, மட்சா. MATZAH மட்சா. இதை நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மட்சா. இந்த மட்சா இந்த மாதிரி ஒரு பெட் மாதிரி இருக்கும். இந்த மட்சா, இந்த மட்சா எப்படிப்பட்ட அப்பம்? இவர்கள் உண்ண வேண்டியது எப்பொழுது? யூதர்களுக்கு மூணு பெரும் திருவிழாக்கள் உண்டு. எக்ஸோடஸ் 23:15 அந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, விடுதலை பயணம் 23 அதிகாரம் 15 வசனத்தினுடைய செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, முப்பெரும் திருவிழாக்கள் இவர்களுக்கு உண்டு. 3 great feasts. அதுல ரெண்டு ஃபீஸ்ட கிளப் பண்றது, ரெண்டு திருவிழாக்களை கிளப் பண்றது. ஒன்னு என்ன? ஃபீஸ்ட் ஆஃப் அன்லெவன் பிரெட், புளிப்பற்ற அப்பம், அதனுடைய திருவிழாவும் பாஸ்கா உணவு என்னும் அப்பம். இது இங்க எவ்வளவு நாள் கொண்டாடணும்? 7 கொண்டாடணும். அந்த 7 அவர்கள் உண்ண வேண்டிய ஒரு புளிப்பற்ற அப்பம் உண்டு. இந்த புளிப்பற்ற அப்பத்தை குறித்து இணைச்சட்டம் ஜூட்டோனமி 16:13 என்ன சொல்லுது? 3 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இணைச்சட்டம் 16:3 Deuteronomy 16:3. அதனுடன் புளிப்புள்ள அப்பத்தை உண்ணாதே. எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறும் நாளை உன் வாழ்நாள் எல்லாம் நினைவு கூறும் வண்ணம் 7 அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய். அது துயரத்தின் அப்பம், ஏனெனில் நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய். சோ இட் இஸ் பிரெட் ஆஃப் அஃப்ளிக்ஷன், துயரத்தின் அப்பம் என்று பைபிள் குறிப்பிடுகிறது. அந்த துயரத்தின் அப்பத்தினுடைய நினைவு 7 கொண்டாடணும். அதை கொண்டாடின பிறகு அந்த துயரத்திலிருந்து ஆண்டவர் எப்படி ஒன்னு காப்பாத்தினார்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இனி இந்த அப்பம் எப்படி இருக்கணும்? புளிப்பற்றதாக இருக்கணும். அவசர அவசரமா செய்யறாங்களே, அப்ப புளிக்க வைக்க முடியாதது. புளிப்பற்ற அப்பம், அந்த புளிப்பற்ற அப்படின்றது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அந்த புளிப்பற்றது அப்படின்றது என்னதனுடைய மீனிங் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. அதாவது புளிப்பற்ற அப்படின்னா பாவம் இல்லாத. 1 Corinthians 5:6 நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு, சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? சின்ன ஒரு பாவம் இருந்தா போதும், மனுஷன் முழுக்க அஃபெக்ட் ஆயிடுவான். சின்ன நீங்க 100 செய்யல, நீங்க குட்டி பாவம் தான் செய்றீங்க. அதான் 10 நான் மீறல, ஒரே ஒரு பொய் சொன்னேன். ஆனா அது 10 மீறின மாதிரியும் பேதுரு அவருடைய திருமுகத்துல சொல்வார். ஆனா சிறிது புளிப்பு ஒரு மாவு முழுவதையும் புளிக்க வச்சிடும். அப்ப புளிப்பற்ற அப்படின்னு என்ன? பாவமற்ற, கரையிட்ட, கரையற்ற. அதுவே மத்தேயு மறுசெய்தியிலும் ஆண்டவர் சொல்வார். 16 மத்தேயு 16:6-12 இயேசு சொல்றது பாருங்களேன். இயேசு அவர்களிடம் பரிசேயர் சதுசேயரின் புளிப்பு மாவை குறித்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள் என்றார். இந்த புளிப்பு என்ன செய்யும்? 12 அப்பொழுதுதான் அப்பத்திற்கான புளிப்பு மாவை பற்றி அவர் சொல்லவில்லை, மாறாக பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் போதனையை பற்றி எச்சரிக்கையாக இருக்கவே அவர் சொன்னார் என்பதை அவர் புரிந்து கொண்டார்கள். அதாவது சின்ன ஒரு ராங் டீச்சிங் போதுங்க, நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். நீங்க நல்லா இருப்பீங்க, அப்பதான் யாராவது வந்து யாரையாவது பத்தி தப்பான ஒரு விஷயத்த உங்க காதுல போடுவாங்க. இனி நீங்க அவங்க எப்படி பாப்பீங்க? அவங்கள அப்படிதான் நாங்க பார்க்க முடியும். அந்த ஒரு தூய்மையில பார்க்க முடியாது, ஒரு நன்மையில பார்க்க முடியாது. நமக்குள்ள யாரோ ஒரு விஷயத்த போட்டுட்டு போயிடுவாங்க, அதுதான் அந்த புளிப்பு அப்படின்றது. நம்மளுடைய மனசே கெட்டு போயிடும். ஒரு நாள்ல காலையில ஏதாவது ஒரு போன், தப்பான ஒரு போன் வந்தா போதும் காலி. யாராவது ஒரு ஆள் நம்ம வழியில போகும்போது நம்மளை ஒரு இரிட்டேட் பண்ணிட்டா போதும், நம்மளுடைய சில்டன் நாளை காலி ஆயிடும். அதே அதுதான் அந்த புளிப்பு. ஏசு அதெல்லாம் சொல்றாரு, கவனமா இருங்க அந்த புளிப்பு மாவை பத்தி அப்படின்றாரு. சின்ன ஒரு ஒரு துளி விஷம் போதும், அந்த பாலையே விஷமாக்கிடும். அதுதான் there is no sin, there should not be sin in you. புளிப்பற்ற அப்ப மட்சா அப்படின்ற அப்பத்துல புளிப்பு இல்லை அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன? அது பாவமில்லாத அப்பம், பாவமில்லாத அப்பம். இனி இந்த அப்பத்துல அப்பத்தினுடைய ஷேப், இந்த அப்பத்தினுடைய ஷேப் எப்படி இருக்கும்னா, சில பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அதுல வந்து லைன் 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 இருக்கும், ஓட்ட ஓட்ட இருக்கும். இதே மாதிரி தான் இந்த மட்சா. கூகுள்ல போய் அதனுடைய போட்டோ பாருங்க, அதுல வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், அதே மாதிரி அதுல ஓட்டையும் இருக்கும். இந்த ஸ்ட்ரைப்ஸும் இந்த ஓட்டையும் என்ன? இந்த அப்பத்திற்கு நடந்தது. அது மட்சாவிலும் இருக்கு. இந்த அப்பத்திற்கு என்னது? ஸ்ட்ரைப்ஸ். அவரை சாட்டையால் அடித்தார்கள். அந்த அடியினுடைய வேதனையும் அடியினுடைய அந்த 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 பாடுகளும் இயேசுக்கு உண்டு. இயேசுனுடைய உடம்புல முழுக்க முழுக்க இருந்தது. அவருக்கு உடம்புல காயமில்லாத ஒரு இடமே கிடையாது, இப்படி அடி வாங்கினாரு.
அதே மாதிரி அவருடைய ஆணிகள் குத்துனாங்க, விழாலையும் குத்துனாங்க, கையிலையும் குத்துனாங்க, காலிலையும் குத்துனாங்க. இட் இஸ் பியர்ஸ்ட். எப்படி அந்த அப்பத்தில் இருந்ததோ அதெல்லாமே இந்த அப்பத்தில் இருக்கு. இந்த புளிப்பற்ற அப்பத்தில், பாவம் இல்லாத இந்த அப்பத்தில் இருந்தது. இனி இந்த அப்பத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? லூக்கா செய்தி 22:19 அதை பிட்டு உடைக்கப்படுகின்றார், பிட்டு கொடுக்கிறார். அதை பிட்டுதான் ஆண்டவர் சொல்றார், பிட்டு. இந்த பிட்டது அப்படின்றது பழைய ஏற்பாட்டில் இருக்கான். ஆமா, இந்த மக்ஸா அதை எப்படி பிட்டு கொடுப்பாங்கன்னா, அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, மூன்று பகுதியை அதை பிரிப்பாங்க. இந்த மூன்று பகுதியை பிரிச்சுட்டு அவங்களுக்குள்ள அது எவ்வளவு சந்தோஷமா அதை கொண்டாடுறாங்க பாருங்களா. அந்த துன்பத்தினுடைய நாட்களில் தான் ஆண்டவர் மீட்டு கொண்டாந்தாரு. அவங்களுடைய கையில ஒரு பேக் இருக்குமா, அந்த பேக்ல மூணு அறை இருக்குமா, அந்த மூணு அறையில இந்த அப்பத்தை, இந்த அப்பத்தை மட்சா அப்பத்தை இதுல போடுவாங்க, நடு அறையில போடுவாங்க. மிச்ச ரெண்டுத்துல அப்பா இருக்கும், அப்பம் இருக்கும், ஆனா அதுல அந்த மட்சா அப்பம் இருக்காது. இந்த புளிப்பற்ற அப்பம் இந்த பாஸ்கா உணவுக்காக கொண்டாடப்படும் அப்பம் இருக்காது. அந்த பாஸ்கா உணவுக்காக கொண்டாடுற அப்பம் இருக்கும், நடுவில் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப அப்பா என்ன சொல்லுவாரு? இது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு. அந்த ஒரு விளையாட்டு. அப்ப அதுல அவங்க தேடி 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 கண்டுபிடிக்கும்போது ரெண்டாவதுலதான் மட்சா அப்பம் இருக்குமா. அப்போ அவங்க கிட்ட சொல்லி கொடுப்பாரா, இந்த அப்பம் தான் நம்மை மீட்டது, மூவரு இறைவனனுடைய இந்த ரெண்டாவது அப்பம் தான் நம்மை மீட்டது, இரண்டாவது ஆளான இயேசு கிறிஸ்து, மூவரு இறைவனான ஆண்டவர், அதுல இரண்டாம் ஆளானவர் தான் மண்ணிற்கு மனிதனாக, மனிதனிடமிருந்து அப்பமாக மாறியவர். இந்த மூவரு இறைவனில் இரண்டாவது ஆள். இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டினுடைய அந்த நிழல்கள் அப்படின்றது. அவங்க மூவரு இறைவன் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்ல, ஒரே கடவுள் தான். ஆனா அதுல பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் அந்த ஒரு நிழலை கொடுத்துட்டார். அவங்களுக்கே தெரியல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது. ஆனா அந்த நிழல் அன்று அவர்களுக்கு இருந்தது. அதுல இருந்து அந்த குழந்தைகள் அதை எடுத்து அதை சுவைப்பார்கள். அந்த அப்பம் அவர்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறியது என்பதை அவர்கள் தந்தை வீட்டு தலைவர் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு அந்த வாழ்வு தந்தது, புளிப்பற்ற அப்பம். திருப்பாடல் 34:8 சொல்ற மாதிரி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். நற்கருணை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்பத்தின் நிழல், இந்த நற்கருணை நிழல் பழைய ஏற்பாட்டில் உண்டு, மெசியாவின் நிழல் பழைய ஏற்பாட்டில் உண்டு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த நடுவான ஆண்டவர், மூவரு இறைவனில் நடு ஆளான ஆண்டவர், த மிடில் மேன், இஸ் ஸ்டுட் பிட்வீன் யூ அண்ட் மீ, உனக்கும் எனக்கும் மிடிலாக, கடவுளுக்கும் எனக்கும் மிடிலாக இருந்தவரும், நடுநிலை வகித்து எனக்காக பரிந்துரை நடத்திய அதே ஆண்டவர் இன்றும் வாழ்கின்றார். மூவரு இறைவனில் இரண்டாம் ஆனவர் நற்கருணையில் இன்றும் வாழ்கின்றார். உன்னை தந்தையிடம் கொண்டு சேர்ப்பதற்காக வாழ்கின்றார், நடுநிலை வகித்து வாழ்கின்றார், பரிந்துரையாளராக வாழ்கின்றார். இன்று இந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க பரிந்துரையாக கடந்து வர ஜெபிப்பாயா. தந்தை மகன் ஆவியாரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you.